இலங்கை இன்று முகம் கொடுக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த நாட்டினுடைய பல பொருட்களுக்கு இன்றைக்கு அதிகமாக விலை கொடுத்திருந்தாலும் பெரும்பாலும் மலையக மக்கள் பாவிக்கின்ற இந்த மாவினுடைய விலையும் இன்று அதிகரித்திருக்கின்றது. ஆகவே அதன் காரணமாக இன்று தொழிலாளர்கள் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் அன்றாடம் பாவிக்கின்ற கேஸ் இன்றைக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே இந்த கேஸ் புதிதாக இப்பொழுது முந்த நாள் கூட பாராளுமன்றத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே பேசப்பட்ட சில விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு இங்கே தெளிவுபடுத்த வேண்டும், தெரிவிக்க வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கின்றது. வளமையாக இப்பொழுது கேஸ் நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. நேற்றிலிருந்து கேஸ் பாவிக்கப்பட்டு நிப்பாட்டிருக்கின்றார்கள். அண்மையிலே 2-3 நாளைக்கு முன்பு தமிழ் முற்போக்கு கூட்டணி, எங்களுடைய அரசியல் கட்சியாக இருக்கின்ற தமிழ் முற்போக்கு கூட்டணி இப்பொழுது ஒரு கூட்டணியாக இந்த நாட்டிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதனுடைய சின்னம் உங்களுக்கு தெரியும், டார்ச் லைட். இந்தியாவில் கமல்ஹாசனுடைய சின்னமும் டார்ச் லைட் தான், எங்கள் சின்னமும் இப்பொழுது டார்ச் லைட் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் அந்த டார்ச் லைட்டை பற்றி சொல்ல வரேன்னு சொன்னால், 3 கட்சிகள் இணைந்து செயல்படுகின்ற ஒரு கட்சியாகத்தான், ஒரு அமைப்பாகத்தான் இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி இருக்கின்றது. நிறைய 2015 ஆண்டுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு 6 வருஷம் ஒரு கூட்டணியாக இருந்து செயல்படுகின்ற ஒரு கட்சியாக இன்று தமிழ் முற்போக்கு கூட்டணி செயல்பட்டு வருகின்றது. எதிர்காலத்தில் டார்ச் லைட்டோடு அவங்க எல்லாரும் உங்கள் இருட்டிலிருந்து மீட்டுவதற்கு நிச்சயமாக வருவோம் என்றையும் சொல்லிக்கொண்டு